வணக்கம் நவகிரக பூஜைகள் விரதங்களால் நவ மகிழ்ந்து திருவருள் புரிவார்கள் குடும்ப ஒற்றுமை மேலொங்கவும் இல்லறம் செழிக்கவும் சுபிட்சம் பெருகவும் பிணி வாழ்வை பெறவும் கிரக மூர்த்திகள் அருள் பாலிப்பார்கள் என்கின்றன ஜோதிட ஞான நூல்கள் குறிப்பாக ஒரு குடும்பத்தில் பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அசைவம் தவிர்த்து அதிகாலை நேரத்தில் ஸ்நானம் செய்து துவரம் பருப்பு நெய் பால் வெல்லம் போன்றவற்றை உணவில் சேர்த்தும் அரிசி உணவை தவிர்த்தும் அனுஷ்டிப்பதால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அசைவம் தவிர்த்து ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி சாதம் ஏற்கலாம் வெல்லம் வெண்ணெய் நெய் தேன் ஆகியவற்றையும் உணவில் சேர்க்கலாம் மற்ற வேலைகளில் பால் பழம் எடுத்துக் கொள்ளலாம் இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் இங்கனம் விரதம் அனுஷ்டிப்பதால் சுக்கிரனால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் கடன்கள் அடைப்படக்கூடிய அமைப்பு உருவாகும் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று சுபகிருத வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கிலம் பன்னிரண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷம் பட்சம் இன்று திரையோதசி திதி அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை பின் சதுர்தசி திதி இன்று கேட்டை நட்சத்திரம் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று வரை பின் மூலம் நட்சத்திரம் இன்று சித்த யோகம் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று வரை பின் அமிர்த யோகம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது இன்று கிருதிகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நிறம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மற்றும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை என்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு சூலம் பரிகாரம் பால் இன்றைய சிறப்பு இன்றைய செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ முருக பெருமான் நவகிரக அங்காரகன் அம்பால் நேர துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக மீசராசிக்காரர்கள் இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள் சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று வரவு உண்டு கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும் கவனம் தேவை சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்று எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணி இடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் வெளியே செல்லும் போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும் நான்காவதாக கடகராசிக்காரர்கள் மன உறுதியுடன் பணிகளை செயல்படுத்துவீர்கள் இன்று உயர்வான சிந்தனைகள் உருவாகும் இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும் வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் மனக்குழப்பங்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள் ஆறாவதாக கண்ணீராசிக்காரர்கள் இன்று மிதமான பலன்களே காணப்படும் மனதில் பயம் ஏற்படும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மற்றும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்று எண்ணி கவலைப்படுவீர்கள் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று புதிய நபர்களை சந்திப்பது உறுதி பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும் இதனால் வேலைகளை செய்து முடித்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் தவறு செய்பவர்களை தட்டிக்கேட்பீர்கள் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இதனால் இன்று வேலை பலோ அதிகரிக்கும் மாலை பொழுதிலிருந்து தடைகள் நீங்கும் நாள் மாலையில் ஒருவித நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள் ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி மயமான நாளாகவே போகிறது உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் இன்று புகழ் கிட்டும் இன்று சிறப்பாக நீங்கள் செய்யும் வேலைகள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் உங்களின் திறமைகள் இன்று வெளிவரும் காலமாக இருக்கிறது மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாத வேலைகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் புதிய விஷயங்களையும் இன்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு இன்று நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது அவர்களுக்கு உதவி சென்று அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது பன்னிரெண்டாவதாக மீன ராசிக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு வழிகளை கண்டுபிடிப்பீர்கள் தீர்வு அடைந்து நிம்மதி கொள்வீர்கள் இதனால் உங்களின் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகரிக்கும் சரி வியூவர்ஸ் இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடிதான் பயணிக்கின்றனர் இருப்பதோடு சந்தோஷமாக வாழ்வோம் உங்களுக்கு வரவேண்டியது உங்களை வந்தடைந்தே தீரும் தொடர்ந்து ராஜனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்